அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் மெமோ கலந்தாய்வு அழைப்பானை விரைவில் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, எக்ஸாம் நடந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கழித்து தான் வந்து இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டே வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமாவது காலதாமதப்படுத்தாமல் கவுன்சிலிங் மெமோ ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் நடத்தி ஜாப் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து தேர்வர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது குரூப் 4ஓட வேகன்சிஸ் வந்து 15,000 அல்லது 20,000 அளவுக்கு வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் வந்து முதல்வருக்கு கோரிக்கை மனு வந்து அளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட வேகன்சிஸ் வந்து அதிகப்படுத்தணும், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,115 அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஏமாற்றத்தை வந்து கொடுக்குது. 2 ஆண்டுகள் வந்து கொரோனா காரணமாக எக்ஸாம் வந்து எதுவுமே வந்து நடக்கலை, அதனால் காலி பணியிடங்கள் வந்து 15,000-20,000 அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் 10,115 அப்படின்றது ஏமாற்றத்தை வந்து அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர் வந்து செய்தி வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த செய்தியின் எதிரொலியால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மெம்பர் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது நாங்கள் வந்து சேர்க்க வேண்டிய அனைத்து காலி பணியிடங்களையும் நாங்கள் வந்து இந்த குரூப் 4 வேகன்சிஸில் வந்து சேர்த்துட்டோம், இன்னும் வந்து நாங்கள் ஃபைனலாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து வேகன்சிஸை வந்து கேட்டிருக்கோம். அதே போல் பொதுத்துறை நிறுவனங்களான இந்த டிஎன்இபி, ஆவின் பால் நிறுவனம், ஸோ இந்த மாதிரி வாரியங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, போர்டு, கார்பரேஷன், ஸோ இவங்ககிட்டலாம் வந்து நாங்கள் வேகன்சிஸ் வந்து கேட்டிருக்கோம். கண்டிப்பாக கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்து அந்த வேகன்சிஸை வந்து நாங்கள் வந்து அறிவிப்போம். விரைவில் வந்து கவுன்சிலிங் மெமோ வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலதாமதம் வந்து ஆகாது, கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் மெமோ வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வந்து இருக்குது. நன்றி, வணக்கம்.